தமிழால் இணைந்த அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் கடலை மிட்டாய் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாம். இந்த ஏழைகள் எனர்ஜி தான் கடலை மிட்டாய். இந்த கடலை மிட்டாயில் சேர்க்கப்படும் நிலக்கடலையில் கார்போஹைட்ரேட் மற்றும் நார்ச்சத்து நிறைந்த கரையக்கூடிய நல்ல கொழுப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து புரோட்டீன்கள், விட்டமின்கள், இரும்பு சத்து, கால்சியம், துத்தநாகம், மாங்கனீஸு, பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் நம் உடலுக்கு தேவையான அத்தியாவசிய சத்துக்கள் அனைத்தும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் சேர்க்கக்கூடிய வெள்ளத்தில் பல்வேறு சத்துக்களும் இரும்பு சத்தும் கால்சியமும் அதிகமாக உள்ளது. மேலும் நிலக்கடலையில் உள்ள விட்டமின் பி உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. தசைகளின் வலிமைக்கு இது மிகவும் உதவியாக இருக்கிறது. மேலும் உடலில் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள விட்டமின் B3 மூளையின் செயல்பாட்டை தூண்டுவதோடு நினைவாற்றலையும் அதிகரிக்க உதவுகிறது. எனவே கடலை மிட்டாயை குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். அதே போன்று நிலக்கடலையில் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் இதய நோய் பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்புகள் குறைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நிலக்கடலையில் அதிக அளவு புரோட்டீன் உள்ளது. சோயாபீன்ஸிற்கு அடுத்த தரமான உயர்ந்த புரதம் இந்த வேர்க்கடலையில் தான் உள்ளது. முட்டையில் உள்ளதை விட 2.5 மடங்கு அதிகமான புரதம் நிலக்கடலையில் உள்ளது. அதாவது இறைச்சி உணவுகளுக்கு நிகரான சத்துக்கள் இதில் கிடைக்கிறது. மேலும் இந்த கடலை முட்டையில் வெள்ளத்துடன் சேர்த்து இதன் மருத்துவ பலன்கள் இன்னும் அதிகமாகிறது. அதே போல் நிலக்கடலில் உள்ள தாமிரம் மற்றும் துத்தநாக சத்தானது நமது உடலில் தீமை செய்யும் கொழுப்பை குறைத்து நன்மை செய்யும் கொழுப்பை அதிகமாக்கிறது. மேலும் இது இரத்த ஓட்டத்தை சீராக்கிறது. இதில் மிகுந்த நார்ச்சத்து உள்ளது என்பதால் மலச்சிக்கல் ஏற்படாது. பொதுவாக பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்புகளில் உள்ள சத்தை விட இந்த நிலக்கடலில் தான் அதிக சக்திகள் உள்ளது. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது. அதனால்தான் இது ஏழைகளின் முந்திரி என்றும் அழைக்கப்படுகிறது.